ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன சோனிக் தி ஹெட்ஜாக் பார்ட் 2 படத்தோட தமிழ் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். சோனிக் தி ஹெட்ஜாக் பார்ட் 1 இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனல்லே அதை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்க் இருக்கும். ஸோ மறக்காமல் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த படம் இன்னும் கிளியராக புரியும். ஏன்னா அந்த படத்தோட கண்டினியூஷன் தான் இந்த படம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இது உங்கள் தமிழ் எக்ஸ்பிளைன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ படத்தோட ஸ்டார்டிங் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி போன பாட்டில் என்னாச்சு அப்படின்றத ஒரு வாட்டி பார்த்துடலாம். ஸோ போன பாட்டோட கடைசியில் வந்து நம்ம சோனிக்கை கண்டிப்பாக பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி வெறி கொண்டு தெரிஞ்ச டாக்டர் ரோபோட்னிக்கை வந்து சோனிக்கும் நம்ம டோனட் போலீஸ் டாமும் வந்து போர்ட்டல் யூஸ் பண்ணி மஷ்ரூம் பிளானட்டுக்கு அமுச்சு வச்சிடுறாங்க. அதுக்கடுத்து நம்ம சோனிக்கு வந்து நம்ம டாமும் அவர் ஒய்ஃப் மேடியும் வந்து அவங்க ஃபேமிலியில் சேர்த்துக்கிறாங்க. அதுக்கடுத்து போஸ்ட் கிரெடிட் சீனில் நம்ம சோனிக்கை தேடி ரெண்டு வால் இருக்க டெய்ல்ஸ் அப்படின்ற ஒரு ஃபாக்ஸ் மாதிரி இருக்க ஏலியன் வந்து ட்ராக்கர் யூஸ் பண்ணி வந்துகிட்டு இருக்கோம். ஸோ அதோட அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த கதையில் என்னாச்சு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ படத்தோட ஸ்டார்டிங்கில் மஷ்ரூம் பிளானட்டை காட்டுறாங்க. ஸோ அங்கே யார் இருக்கா நம்ம எல்லாருக்குமே தெரியும், டாக்டர் ரோபோட்னிக். அங்கே சாப்பிட சரியான சாப்பாடு இல்லை, பல முயற்சிக்கு அப்புறம் ஒரு மிஷின் ஒன்று தான் அவர் உருவாக்கி வச்சுருக்காரு. ஸோ அந்த மிஷின் எதுக்குன்னா எப்படியாவது அந்த சித்திரவதையாக இருக்க அந்த கிரகத்தை விட தப்பிச்சு போயிடலாம் அப்படின்ற ஒரு தேடலில், ஏதாவது ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகாதா அப்படின்ற தேடலில். ஸோ அந்த மிஷினுக்கு வந்து எப்படி பவர் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சோனிக்கோட முதுகுலேருந்து எடுத்தார்ல, ஸோ அந்த முள் அதை வச்சு தான் வந்து அவர் பவர் கொடுக்குறாரு. அதை வச்சு தான் போன பார்ட்லேயும் வந்து மாஸ்க் காமிச்சிட்டு இருந்தார். ஸோ நம்ம பூமியிலேயே வந்து அவர் நிறைய கேஜெட்ஸ் தான் சுற்றிக்கிட்டு இருப்பார். ஸோ அந்த கிரகத்தில் அவரோட மொத்த டெக்னிக்கே யூஸ் பண்ணி ஒரு மிஷின் ஒன்றை உருவாக்கி அதுக்கு இந்த சோனிக்கோட முள்ளை வச்சு பவர் கொடுக்குறாரு. ஒரு ஹை பீம், ஒரு லைட் பீம் வந்து அப்படியே வானத்தை நோக்கி திரிச்சுக்கிட்டு போகுது. ஸோ அவர் நினச்ச மாதிரியே கொஞ்ச நேரம் கழித்து அதில் ஒரு போர்ட்டல் ஒன்று ஓப்பன் ஆகுது. அந்த போர்ட்டல்லேருந்து யார் வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோனிக் தி ஹெட்ஜாக் பார்ட் 1ல சோனிக்கோட கிரகத்தில் சோனிக்கை துரத்திக்கிட்டு சில பேர் சுற்றிக்கிட்டு இருப்பாங்கள்ல, அவங்க அந்த போர்ட்டல் வழியாக வெளியே வராங்க. அவங்கள கஷ்டப்பட்டு அடித்து போட்டு எப்படியாவது தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லி வேகமாக அந்த போர்ட்டலை நோக்கி ஓட அந்த போர்ட்டலை மறைச்சிக்கிட்டு சோனிக் மாதிரி ஒரு பெரிய உருவம் நிற்குது. அதை பார்த்து பயந்து ரோபோட்னிக் கீழே விழ அந்த உருவம் கொஞ்சம் கொஞ்சமாக போர்ட்டலை விட்டு வெளியே வருது. சிகப்பு கலரில் பார்க்க சோனிக் மாதிரியே இருக்குது, ஆனால் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதோட பேர் வந்து நக்கிள்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வில்லன்கிட்ட வந்து உன் கையில் இருக்கு இந்த முள், இது எங்கேருந்து கிடச்சிது அப்படின்னு சொல்லி கேட்க அவர் இதை நான் பூமியிலேருந்து எடுத்தேன், உனக்கு வேணால் நான் வழி காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்துடுறாங்க. அப்படியே கட் பண்ணி பூமியை காட்டுறாங்க. பூமியில் நம்ம சோனிக்கோட என்ட்ரி. ஸோ அந்த இடத்துல ஒரு ராபரி நடக்குது. நாரிக்கு இடத்துல ராபரியா அப்படின்னு சொல்லி மாஸ்க் காட்டுறதா நினச்சி அவங்கள காப்பாற்ற போய் அது காமெடியாக சொதப்பி அங்கேருந்து அமைதியாக வீட்டுக்கு வந்து படுத்து தூங்கிடுது. அடுத்த நாள் நம்ம டாம் வந்து சோனிக்கை வந்து ஃபிஷிங் கூட்டு போகிறாரு. அங்கே அமைதியாக ஃபிஷிங் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா அப்பா படத்தில் வர சமுத்திரக்கனி மாதிரி அட்வைஸாக போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காரு. சோனிக்கும் அமைதியாக கேட்டுக்கிட்டு இருக்கு. அடுத்து அவர் ஒய்ஃப் மேடியை கூட்டிகிட்டு கல்யாணத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம சோனிக்கிட்ட தான் அந்த டெலிபோர்டேஷன் ரிங் இருக்கும்ல, அதை வச்சு அவங்க ரெண்டு பேரையும் அமுச்சு விட்டுருது. அதுக்கடுத்து அந்த வீட்டை அதால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நாசம் படுத்துது. உன்னை நம்பி வீட்டில் தனியாக விட்டுட்டு போனதுக்கு உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த வீட்டை அலங்கோலப்படுத்திடுறான். அதே நேரத்தில் அந்த டெய்ல் வந்து நம்ம சோனிக்கை ட்ராக் பண்ணிட்டு அப்படியே பறந்துட்டு வந்துகிட்டு இருக்கு. திடீர்னு சோனிக்கோட வீட்டில் கரண்ட்டு போயிடுது. அவனோட கதவுல மட்டும் பளிச்சுன்னு ஒரு வெளிச்சம் வருது. என்னன்னு பார்த்தா அந்த கதவு யாரோ கட் பண்ணுற மாதிரி இருக்கு. யாருன்னு பார்த்தா நம்ம வில்லன் டாக்டர் ரோபோட்னிக் தான். நீ திரும்ப வந்துட்டியா அப்படின்னு சொல்லி சமக்கோவமாக அவர் அடிக்க போக அவர் லைட்டாக நவுந்துடுறாரு. அவர் பின்னாடி நக்கிள்ஸ் இருக்கு. நக்கிள்ஸ் வந்து நம்ம சோனிக்கை ஒரே குத்து குத்த அப்படியே பறந்து போய் சோஃபாவில் அடித்து கீழே விழுந்துடுது. நம்ம சோனிக் என்னதான் முயற்சி பண்ணாலும் அதால் நம்ம நக்கிள்ஸை அடிக்கவே முடியலை. நக்கிள்ஸ் பலமாக சோனிக்கை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் திடீர்னு ஒரு கார் வந்து நக்கிள்ஸை இடித்து தள்ளுது. அந்த காரில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்ல்ஸ் வந்து சோனிக்கை காப்பாற்றி காரில் ஏற்றிட்டு அங்கேருந்து வேகமாக கிளம்பி போகிறாங்க. நக்கிள்ஸ் என்ன தான் துரத்தி பிடிக்க ட்ரை பண்ணாலும் அதால் முடியல. அப்படியே கட் பண்ணி நம்ம டாக்டர் ரோபோட்னிக் வில்லன் இருக்கார்ல, அவருக்கு ஃபஸ்ட் பார்ட்டில் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்து ஒருத்தனை காட்டுறாங்க. அவன் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கான். அவன் மாதத்தில் திடீர்னு அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. அப்போ தான் அவனுக்கு தெரியுது அவன் பாஸ் வந்து பூமிக்கு வந்துட்டார் அப்படின்னு சொல்லி. ஸோ அவன் தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிடுறான். ஸோ நம்ம வில்லன் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டில் எவ்வளோ கெத்தாக அந்த ஸ்பேஸ் ஷிப்லேருந்து அவரோட ட்ரோன்ஸ்லாம் வச்சு நின்றுருப்பார்ல, அதே மாதிரி ஒரு ஸ்பேஸ் ஷட்டில்லேருந்து அவரோட ட்ரோன்ஸ் எல்லாம் அவரை சுற்றி நிற்க கெத்தாக ஒரு என்ட்ரி கொடுக்குறாரு. லிட்ரலாக செம்மையாக இருந்துச்சு இந்த சீனு. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அவ்வளோ மாசாக காமிச்சிட்டு இப்போ திடீர்னு திரும்ப அதை காட்டும் போது ஒரு மாதிரி நாஸ்டால்ஜிக்காக இருந்துச்சு.
அப்படியே கட் பண்ணி சோனிக்கு காட்டுறாங்க. சோனி கையில் ஒரு லெட்டர் இருக்கு. ஸோ அது வந்து திடீர்னு அப்படியே க்ளோவ் ஆகி அது கீழே விழுந்துருது. ஸோ இந்த பழங்காலத்து படத்துல ஐ மீன் பழைய காலத்து படத்துலலாம் இந்த வீட்டை விட்டு ஓடி போகிறேன் அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதி வைப்பாங்க. அந்த லெட்டர் எடுத்து படித்து பார்த்தா அவங்க மூஞ்சே வந்து அந்த லெட்டரில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல. அதே மாதிரி ஒரு விஷயம் தான் இங்கே நடக்குது. அந்த லெட்டர்லேருந்து நம்ம சோனிக்கோட பார்ட் ஒனில் வந்து ஒரு அவுல் வந்து நம்ம சோனிக்கு பூமிக்கு அனுப்பலாம். அந்த அவுளோட மூஞ்சி வந்து நான் உன்னை பூமிக்கு அனுப்பின காரணமே வர இந்த மெசேஜ் உனக்கு கிடைக்குதுன்னா எனக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். நான் இவ்வளோ நேரம் பூமியில் மாஸ்டர் எமரால்டு அப்படின்ற ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கல்லை பாதுகாத்துக்கிட்டு இருந்தேன். இப்போது அதுக்கு ஆபத்து, இனிமே அதை பாதுகாக்க வேண்டியது உன்னோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவுள் மறைஞ்சு போயிடுது. ஸோ இப்போ தான் சோனிக்கு தெரியுது அந்த நக்கிள்ஸும் நம்ம வில்லனும் எதுக்கு திரும்பி பூமிக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ சோனிக்கும் டெய்ல்ஸும் வந்து அந்த கல்லை அவங்களுக்கு முன்னாடி எப்படியாவது எடுத்து ஒழிச்சு வச்சிடணும் அப்படின்னு சொல்லி பிளான போடுறாங்க. அவசர அவசரமாக கிளம்புனாலும் ஆராய்ச்சி கூட பண்ணாமல் போயிடுறாங்க. அது வந்து குளிரும் பனியும் நிறைஞ்ச செர்பியா நாடு. அங்கே போனால் செம குளிரே உங்களால் குளிர் தாங்க முடியல. அங்கே பாரு ஒரு ஹோட்டல் இருக்குது, எனக்கு சூடாக சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி டெய்ல்ஸ் சோனிக்கு கூட்டிகிட்டு போக. ஸோ இவங்க ரெண்டு பேரும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போகிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் மொழி தெரியாதுல. ஸோ அதனால் டெய்ல்ஸ் வந்து கையில் இருக்க டிரான்ஸ்லேட்டர் வச்சு அங்கே இருந்து ஒரு லேடி கிட்ட ஆர்டர் சொல்லுது. ஸோ அவங்களும் போய் ஆர்டர் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒரு டேபிளில் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ டெய்ல்ஸ் வந்து நம்ம சோனிக்கிட்ட இவ்வளோ நாளாக பூமியில் என்னென்ன பண்ணிகிட்டு இருந்தியோ எல்லாத்தையுமே நம்ம கிரகத்துலேருந்து நான் பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லுது. எல்லாத்தையுமா அப்படின்னு சோனிக்கு கேட்க, ஆமாம் நீ வில்லேஜை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி பண்ண எல்லா காமெடியும் நான் மேலேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். நக்கிள்ஸ் உன்னை தேடி வந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு உன்னை வார்ன் பண்ணுறதுக்காக தான் நான் அந்த பூமிக்கே வந்தேன் அப்படின்னு சொல்லுது. ஸோ அதுக்குள்ளே அந்த லேடி வந்து அவங்க ஆர்டர் பண்ணதை எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் அது வந்து இவங்க ஆர்டர் பண்ணதே இல்லை, ஏதோ வித்தியாசமாக கன்றாவியாக இருக்குது. ஸோ டிரான்ஸ்லேட்டர் வந்து தப்பாக டிரான்ஸ்லேட் பண்ணுது. ஸோ அதனால் நம்ம டெய்ல்ஸ் வந்து சமாளிக்கிறதுக்கு வேறு ஏதோ சொல்லுது, அந்த டிரான்ஸ்லேட்டர் வேறு ஏதோ சொல்ல அந்த லேடி வந்து டென்ஷன் ஆகிடுறாங்க. அவங்க டென்ஷன் ஆகிறத பார்த்து திரும்பி ஏதாவது சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லி வேறு ஏதோ சொல்ல அங்கே சுற்றி இருந்த எல்லாருமே டென்ஷன் ஆகிடுறாங்க. இவங்க மேலே சந்தேகப்பட்டு இவங்க மனுஷங்க இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்சி இவங்க ரெண்டு பேரையும் வந்து தூக்கிட்டு போய் நெருப்பில் போட போகிறாங்க. ஸோ உடனே டெய்ல்ஸ் வந்து டிரான்ஸ்லேட்டரில் ஏதோ சொல்லுது, அவங்களும் விட்டுறாங்க. சோனிக்கு வந்து டெய்ல்ஸ் கிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்க, ஒரு போட்டி வச்சுக்கலாம், அந்த போட்டியில் நாங்கள் ஜெயிச்சிட்டோன்னா எங்களை விட்டுருங்க, அதில் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா அவங்க ஆசைப்படி எங்களை நெருப்பில் போட்டுருங்க அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லுது. போட்டியா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் தயங்க. அது வந்து டான்ஸ் ஆடுற போட்டி. நம்ம சோனிக்கு என்ன டான்ஸ் ஆடுவா சொல்லணும், செம்மையாக டான்ஸ் ஆடிடுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் டெய்ல்ஸ் வந்து அது மாதிரியே வந்து நிறைய டெய்ல்ஸை வர வச்சு அந்த டான்ஸே ஒரு குரூப் டான்ஸ் மாதிரி செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. அவங்களை ஆடுறது கூட்டால சேலஞ்ச் பண்ணால அவன் வந்து இவங்க ஆடுறதை பார்த்து பயந்து அங்கேயே மயங்கியே விழுந்துடுறான். ஸோ இவங்க ஜெயிச்சதால் அங்கேருந்து மேப் வாங்கிட்டு இவங்க கிளம்பி இவங்க போக வேண்டிய இடத்த தேடி ஒரு வழியாக அந்த இடத்த போய் அடைஞ்சிடுறாங்க. அங்கே போய் பார்த்தா ஒரு பெரிய அவுள் சிலை இருக்குது. ஸோ இவங்க கையில் அந்த பாஸ்வேர்ட் மாதிரி ஒன்று வந்து அதில் போடுறாங்க. அது வந்து ஒரு காம்பஸ் கொடுக்குது. சோனிக்கு வந்து அந்த காம்பஸ் வாங்கி பார்க்குறான். அந்த நேரத்தில் வில்லன் வந்து அவனோட ட்ரோன்ஸ் எல்லாத்தையும் வச்சு இவங்கள கார்னர் பண்ணிடுறான். இந்த இடத்துல ஒரு சரியான ஒரு ஃபைட் நடக்குது. சோனிக் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு சண்டை போடுறான், நல்லாவே சண்டை போடுறான். ஆனாலும் டெய்ல்ஸ்க்கு வந்து அந்த இடத்துல அடிபட்டுருது. காம்பஸ் வந்து நம்ம வில்லன் கையில் போய் தான் எடுத்துட்டு கிளம்பிடுறான். ஸோ அந்த இடம் வந்து பனிமலை இருக்க இடம் இல்லை. ஸோ அதனால் வந்து பனிச்சரிவு திடீர்னு ஏற்படுது. சோனிக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. டெய்ல்ஸ் வந்து கையில் தூக்கிக்கிட்டு அப்படியே பனியில் சறுக்கிக்கிட்டே போயிட்டுருக்கான். போகிற வழியில் நம்ம டாமுக்கு கால் பண்ணுறான். டாம் வந்து ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்காங்கள, அவங்க வந்து ஒய்ஃபோட அக்காவோட கல்யாணம் வந்து. ஸோ அந்த இடத்துல வந்து அவங்க அந்த ஃபாதர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த நேரத்தில் இவனுக்கு திடீர்னு ஃபோன் அடிக்குது. டாம் வந்து எல்லாரும் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி கட் பண்ணுறான். திரும்பிய சோனி கால் பண்ணுறான், திரும்பியும் கட் பண்ணுறான். திரும்பிய சோனி கால் பண்ணதும் ஏதோ இம்பார்ட்டன்ட் போல இருக்குது அப்படின்னு சொல்லி தூரமாக போய் பேசுகிறான். சோனிக்கு வந்து நான் வீடியோவில் ஒரு லொக்கேஷனை காட்டுறேன், அந்த லொக்கேஷன் அனுப்பிச்சு நான் உனக்கு நீ திரும்பி வரதுக்கு ஒரு ரிங்கு கொடுத்தலாம், அதை வேகமாக தூக்கி போடு அப்படின்னு சொல்ல, சரி பண்ணி தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங்கை தூக்கி போடுறான். அந்த இடத்த நினச்சிட்டு அந்த ரிங்கு போய் அப்படியே மண்ணில் விழுந்துருது, ஒன்றுமே ஆகலை. என்ன பண்ண சீக்கிரம் பண்ணு, அந்த பனி கிட்டே வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, அப்போ தான் டாமுக்கு தெரியுது வெட்டிங் ரிங்குக்கு பதிலாக இந்த ரிங்கை அங்கே வச்சுட்டு அவங்களோட வெட்டிங் ரிங்கை எடுத்துகிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி உடனே வேகமாக போய்ட்டு அந்த ரிங்கை கேட்குறான். அவங்க கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கல்யாண மாப்பிள்ளைய அடிச்சுட்டு அந்த ரிங்கை வாங்கி தூக்கி போடுறான். சரியான நேரத்தில் அந்த பனி கிட்டே வர நேரத்தில் இவங்க ரெண்டு பேரையும் அந்த பனி அடிச்சுட்டு அந்த போர்ட்டல் வழியாக இந்த கல்யாணம் நடக்கிற இடத்துல வந்து இவங்க ரெண்டு பேரும் விழுந்துடுறாங்க. ஸோ அந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட். இந்த கல்யாண பொண்ணு சைடு இருக்கவங்கள தவிர அங்கே இருந்த மற்ற எல்லாருமே வந்து போலீஸு. நம்ம சோனிக்கையும் டெய்ல்ஸையும் பிடிக்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம டாமோட ஒய்ஃபோட அக்காவை கல்யாணம் பண்ணுற மாதிரி ஆக்டிங் செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ உடனே டேசர் கண்ணை வச்சு ஒரு வலையை போட்டு நம்ம சோனிக்கையும் டெய்ல்ஸையும் பிடிக்கிறாங்க. ஸோ மேடி வந்து எவ்வளவோ கத்துறான், இவன் வந்து நம்மளை காப்பாற்ற தான் பூமிக்கு வந்திருக்கான், அந்த டாக்டர் ரோபோட்னிக் வந்து திரும்பி பூமிக்கு வந்துட்டான், இவனை ப்ளீஸ் விட்டுருங்க அப்படின்னு சொல்ல அந்த போலீஸ் வந்து இவன் வந்து எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் ஆப்ஜெக்ட், இவன் ரொம்ப டேஞ்சரஸ், இவனை பூமியிலலாம் விட முடியாது, அது மட்டும் இல்லாமல் அந்த ரோபோட்னிக்கை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ போலீஸ் வாக்கி டாக்கில் ரோபோட்னிக் திரும்பி பூமிக்கு வந்துட்டானா, எல்லாரும் அலர்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ சோனிக்கும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க, டாமையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ மிச்சம் இருக்கிறது மேடியும் ரேச்சலும் மட்டும்தான். ஸோ அந்த நேரத்தில் ஒரு குட்டி பொண்ணு வந்து சோனிக் போகிற வழியே இந்த பேக் கீழே விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல, இந்த பேக்கை திறந்து பார்த்தா உள்ளே வந்து பூமராங் மாதிரி ஏதோ வெப்பன்ஸ் இருக்குது. ஸோ அதை வச்சுட்டு நம்ம ரேச்சலும் மேடியும் வந்து நம்மளால் முடிஞ்சதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம மேடி வந்து
டாமியும் சோனிக்கும் காப்பாற்ற போறா, ரேச்சல் என் கல்யாணத்தை சிதைச்சவங்கள நான் சிதைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தையே நாஸ்தி பண்ணி அங்கேருந்து எல்லாரையும் அடிச்சு போட்டுடுறான். ஸோ ஒரு வழியாக சோனிக்கும் டாமியும் காப்பாத்திடுறாங்க. இந்த பக்கம் நம்ம வில்லனும் நம்ம நக்குல்ஸும் வந்து அந்த காம்பஸை வந்து கடலுக்கு நடுவில் ஒரு இடத்துல வைக்கிறாங்க. சீனில் நடந்துச்சுல அதே மாதிரி ஒரு பெரிய பீம் ஆஃப் லைட், பச்சை கலரில் ஒரு பீம் ஆஃப் லைட் வந்து அப்படியே வானத்தை நோக்கி அடிக்குது. ஸோ இதை வந்து சோனிக், டாம், மேடி மூணு பேரும் பார்க்குறாங்க. என்னது இது அப்படின்னு சொல்லி கேட்க சோனிக் வந்து ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ போயே ஆகணும் அப்படின்னு சொல்லுது. கடல் வந்து அப்படியே ரெண்டாக பிளக்குது. ஸோ சோனிக் வந்து நான் கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம டாம் கிட்ட சொல்ல, டாம் வந்து நானும் வரேன் அப்படின்னு சொல்ல, இல்லை இல்லை என்னால் முடிந்தால் வேகமாக போக முடியும் அப்படின்னு சொல்லி தண்ணி மலையே வேகமாக ஓடி போகிறான். இந்த பக்கம் நம்ம வில்லனும் நம்ம நக்குல்ஸும் அந்த இடத்துல வேகமாக உள்ளே ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்த அடையிறதுக்கு அங்கே நிறைய ட்ராப்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் தாண்டி தாண்டி ஓடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சோனிக் மட்டும் அப்படியே ஃபாஸ்ட்டாக ட்ராப்ஸ் எல்லாம் ஈஸியாக ஸ்கிப் பண்ணிட்டு ஓடிறான். இவன் தான் ரொம்ப வேகமானவனாச்சு. ஸோ ஒரு வழியாக அந்த இடத்த போய் அடைகிறாங்க. அந்த எமரால்டையும் பார்க்குறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே நம்ம சோனிக்கும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். நக்கிள்ஸுக்கும் சோனிக்கும் அங்கே சரியான சண்டை நடக்குது. சோனிக் முன்னாடி மாதிரி இல்லை, இப்போ செம்மையாக சண்டை போடுறான் நக்கிள்ஸ் கிட்ட. ஆனால் நக்கிள்ஸ் செம்ம கோவப்பட்டு சோனிக்கை போட்டு அடி அடி அடித்து கீழே தள்ளுறான். ஒரு பெரிய கல் எடுத்து உன் மேலே போட போகிறான் அப்படின்னு வந்து தூக்கி நிற்க, இந்த பக்கம் நம்ம வில்லன் வந்து அந்த எமரால்டை எடுக்க ட்ரை பண்ணுறான். சோனிக் வந்து பின்னாடி பாரு அந்த டைமண்ட் எடுக்க ட்ரை பண்ணுறான் அப்படின்னு சொல்ல, இதுக்கெல்லாம் நான் ஏமாந்துருவேன் நினச்சியா அப்படின்னு சொல்லி கல்லை தூக்கி போட வர, ப்ளீஸ் பின்னாடி பாரு அப்படின்னு சோனிக் சொல்ல, நம்ம நக்கிள்ஸ் திரும்பி பார்த்தா உண்மையாலே அவன் அந்த எமரால்டு எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த கல்லை தூக்கி போட்டு இங்கே பாரு, நமக்குள்ளே இருந்த டீல் என்ன, அது எனக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி வில்லன்கிட்ட சொல்ல, அட முட்டாள், காக்கி நாடா வந்து பாவாடை நாடா எந்த அப்படின்னு நீ டீலிங் போட்டால் அதுக்கேற்ற மாதிரி தான் நடக்கணுமா, என்னை பார்த்தா நான் லூஸ் மாதிரி தருதா அப்படின்னு சொல்ல, நீ என் ஃப்ரெண்டு நினச்சினேன் அப்படின்னு சொல்லி நக்கிள்ஸ் சொல்ல, ஓ ஃப்ரெண்டா, ஃப்ரெண்டு பொருள் எடுக்கிறதுக்கு எதுக்கு பர்மிஷன் கேட்கணும், இன்ஃபர்மேஷன் சொன்னால் போதும், இதை நான் எடுத்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் அந்த எமரால்டத்தோட உள்ளேருந்தும் ஒரு பீம் ஆஃப் லைட் அப்படியே வானத்தை நோக்கி அடிக்குது. இந்த இன்ஃபினிட்டி வார் படத்தோட கிளைமேக்ஸில் வர மாதிரி வில்லன் வந்து அப்படியே தூள் தூளாக மாதிரி அந்த இதோட போயிடுறான், பீமோட போயிடுறான். அதுலேருந்து ஒரு பிளாஸ்ட் மாதிரி ஆகி நம்ம சோனிக்கையும் நக்கிள்ஸையும் வந்து அப்படியே தூக்கி வீசிடுது. இது மட்டும் இல்லாமல் அந்த இடம் அப்படியே கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ நக்கிள்ஸ் வந்து தண்ணியில் முழுகிக்கிட்டு இருக்க நம்ம சோனிக் வந்து நக்கிள்ஸை காப்பாற்றிடுறான். இவங்க வந்து வெளியே வந்து ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போடுறாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் தேவையான ஒரே விஷயம் வந்து அந்த எமரால்டு. ஸோ இவங்க கூட வந்து டெயில்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கிறான். அப்படியே கட் பண்ணி வில்லனை காட்டுறாங்க. வில்லனை வந்து மிலிட்டரி ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. ஸோ தப்பிக்கவே முடியாது அப்படின்ற இந்த சிச்சுவேஷனில் தான் நம்ம வில்லன் கிட்ட பவர் இருக்குல்ல, அவர் வந்து அப்படியே அந்த வெப்பன்ஸ் எல்லாம் மிலிட்டரிட்ட அந்த எல்லா வெப்பன்ஸையும் எந்திரன் படத்தில் வர மாதிரி அப்படியே தனக்கு நேரம் அப்படியே இழுத்துக்கிறாரு. அதை வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு ரோபோட்டை உண்டாக்கி அதுக்குள்ளே போயிடுறான். ஸோ அதுக்குள்ளே வந்து ஒரு பெரிய இடம் மாதிரி இருக்குது. ஸோ அதுக்குள்ளே தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுறான் அந்த ரோபோட்டையே. ஸோ எல்லோரும் அந்த ரோபோட்டை பார்த்து பயந்து ஓட ஒரு ஃப்ளைட் மட்டும் அந்த ரோபோவை நோக்கி வருது. ஸோ அதில் தான் நம்ம சோனிக், நக்கிள்ஸ் அப்புறம் நம்ம டெய்ல்ஸ் மூணு பேரும் வராங்க. ஸோ அந்த ரோபோட் வந்து அந்த ஊரே நாஸ்தி பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இவங்களுக்கு நிறைய டைம் இல்லை. ஸோ அதனால் மூணு பேரும் சேர்ந்து வந்து ஒரு பிளானை போடுறாங்க. அந்த பிளானே வந்து இவங்க மூணு பேரும் சேர்ந்து சண்டை போடணும் அப்படின்றது தான். சோனிக் வந்து பிளான்லாம் இப்போ இல்லை, போகிற வழியில் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் அப்படியே வேகமாக ஓடுறாங்க. சோனிக் வந்து வில்லனுக்கு தேவை நான் தான், ஸோ அதனால் நான் உன் முன்னாடி போகிறேன், நீங்கள் பின்னாடி வந்து அட்டாக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மட்டும் வில்லனை நோக்கி ஓடிட்டு, முடிஞ்சால் என்ன பிடி அப்படின்னு சொல்லி அந்த ரோபோட்டை பார்த்து கத்தி சொல்ல, வில்லன் வந்து அதை நீ சொல்லாமலே நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோனிக்கை மிதிக்க வர, சோனிக் அப்படியே அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணி ஓடிக்கிட்டே இருக்கான். நம்ம வில்லனும் வந்து சோனிக்கை ஃபாலோ பண்ணிட்டு ஓடிக்கிட்டே இருக்க, எதுக்கு இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சோனிக் கேட்க, முதல்ல இந்த ஊரை அழிப்பேன், அடுத்து இந்த உலகத்தை அழிப்பேன், அடுத்து யூனிவர்ஸ், அப்புறம் மல்டிவர்ஸ், ஆனால் அதெல்லாம் பார்க்க நீ இருக்க மாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு சோனிக்கை துரத்திட்டு அவனை அடிக்க வர நேரத்தில் அந்த ரோபோட்டோட பின்னாடி ஓட்டையை போட நம்ம டெய்ல்ஸ் வந்து உள்ளே போயிட்டு தன்னை மாதிரியே நிறைய டெய்ல்ஸை வர வச்சுட்டு அந்த வில்லனை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் வெளியே டாமும் மேடியும் வந்து பொதுமக்களை கிளியர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது காரில் ஒருத்தர் வராரு, அவர் வந்துட்டு நான் உங்களுக்கு உதவி பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, உங்கள் காரை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு இவங்க ரெண்டு பேரும் சோனிக்கு காப்பாற்ற போகிறாங்க. ஸோ உள்ளே வந்து டெய்ல்ஸ் வந்து வில்லனை டிஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருந்தான் அப்படின்னு சொன்னால. ஸோ வில்லன் வந்து உண்மையான டெய்ல்ஸை கண்டுபிடிச்சி, உன்னால் என்ன என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறேன், பார்க்க தம்மா தூண்டுருன்ட்டு அப்படின்னு சொல்ல, நான் ஒன்றும் ஒன்றும் பண்ண முடியாது, கொஞ்சம் பின்னாடி பாரு அப்படின்னு சொன்னால் பின்னாடி நக்கிள்ஸ் இருந்துட்டு ஒரே பஞ்ச் நம்ம வில்லனை விட. ஸோ வில்லன் வந்து அப்படியே கண்ணை மூடி மயங்கி கீழே விழுந்துடுறான். அந்த ரோபோட்டும் அப்படியே கீழே சாஞ்சு விழுந்துடுது. அந்த எமரால்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு சோனிக்கு வந்து பொறுமையாக நடந்து போக, பின்னாடி விழுந்து கிடந்த அந்த வில்லனோட ரோபோட் வந்து திரும்பி எழுந்து சோனிக் பின்னாடியே வந்து சோனிக்கை சரியாக மிதிக்க வர நேரத்தில் மேடியும் டாமும் காரில் வேகமாக வந்து நம்ம சோனிக்கை தூக்குறாங்க. சோனிக் வந்து கீழே அந்த எமரால்டை தூக்குறான். அப்படியே வேகமாக போயிட்டு இருக்கும்போது செம்ம கோவத்தில் அந்த ரோபோட் வந்து வேகமாக தரையில் அடிக்க இவங்களோட கார் வந்து அப்படியே தலைகீழே கவுந்து விழுந்துடுது. ஸோ அதுலேருந்து பொறுமையாக வெளியே வராங்க.
பாசக்கார ஃபேமிலி அப்படின்னு சொல்லி அவங்கள சுற்றி நெருப்பாலே ஒரு வட்டத்தை போட்டு இப்போ மெதிக்கிறேன் என்ன பண்ணுறீங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவங்கள மெதிக்க போக சோனிக்கு வந்து கையில் இருக்க அந்த எமரால்டு வச்சு வில்லனுக்கு மட்டும் ஒர்க் ஆச்சு நான் என்ன பண்ணாலும் இது எனக்கு பவரே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதை வச்சு ஆட்டிக்கிட்டு இருக்கு. கொன்ன நேரத்தில் அந்த எமரால்டு வந்து அப்படியே நொறுங்கி 7 டைமண்ட்ஸாக கீழே விழுந்துடுது. அவ்வளோதான், சோலி முடிஞ்சு அப்படின்ற டைமில் அந்த 7 டைமண்டும் திடீர்னு தனித்தனியாக ஒரு கலராக மாறி அப்படியே சுற்றி சோனிக்குள்ளே போது அந்த வில்லன் வந்து சரியாக அவங்கள மிதிக்கிறதுக்கு ஒரு 10 சென்டிமீட்டர் முன்னாடி சோனிக் வந்து அந்த கையை வச்சு அந்த காலை தடுக்கிறான். ஸோ இவ்வளோ நேரம் சாதா சோனிக்காக இருந்தவன் இப்போ சூப்பர் சோனிக்காக மாறிட்டான். எல்லோரும் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சோனிக் அப்படியே வானத்தில் பறந்து வேகமாக போய் அந்த ரோபோட்டோட தலையை உடைச்சி அந்த ரோபோட்டோட உடம்பை உடச்சி உள்ளே பூந்து பூந்து அந்த ரோபோட்டே நாஸ்தி பண்ணி நம்ம வில்லனோட அந்த ரோபோட் அப்படியே கீழே விட வச்சிடறான். ஸோ ஒரு வழியாக எல்லாம் முடிஞ்சிடுச்சு. மேடியும் டாமும் நம்ம சோனிக்கை கட்டி பிடிக்கலான்னு போக நக்கிள்ஸ் வந்து அவங்ககிட்ட யாரும் போகாதீங்க இப்போ அவன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கான் அப்படின்னு சொல்ல சோனிக் வந்து நான் எப்போவுமே மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பவரை ஆஃப் பண்ணிட்டு நார்மலான ப்ளூ கலர் சோனிக்காக மாறிடுறான். அதுக்கப்புறம் இவங்க ஜாலியாக வெளியே ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க, ரெண்டு பேரும் பேஸ்பால் ஆடுறாங்க, திரும்ப எல்லோரும் ஒரு ஃபேமிலியாக ஆகிட்டாங்க. இதுக்கடுத்து ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன், யார் எதிர்பார்க்காத மாதிரி வந்து ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன். கருப்பு கலரில் ஒரு சோனிக் காட்டுறாங்க. இது எது காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா சம்பந்தம் இருக்குது. அவன் பேர் டில்லி, சும்மா சொன்னேன், அவன் பேர் ஷேடோ. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ப்ரெஸ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.